இல்லஜி எனக்கு புரியும், நான் முதல் ஒரு 1 இயர் கூட சேர்ப்பேன் கஷ்டம் சேர்ப்பேன் அது இருந்து நான். அப்படிங்களா? ஓகேயா, அதனால வந்து எனக்கு ஏடிச்சு எச்சனா புரியும். நான் அப்போ சூழ்நிலை காரணம் நான் ரிசர்வ் பண்ணிட்டேன் நான். ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சார். அதாவது சார், இப்போ நீங்கள் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, முன்னாடி நீங்கள் வேலை செஞ்சது ஒரு என்ன சொல்கிறது, ஏறக்குறைய இப்போ அதுலேருந்து வெளியே வந்துட்டீங்க, அதனால உங்களுக்கு எந்த பயனும் இல்லை, அப்படி தானே? வெளியே வந்துட்டீங்க முன்னாடி வேலை பார்த்த வரைக்கும் நீங்க ஓபன் பண்ணி கொடுத்த அத்தனை அக்கௌண்டோட வருமானமும் அவங்களுக்கு தான் போகும், சரிங்களா? நீங்க வேற ஒரு வேலைக்கு தான் போக வேண்டிய சூழல் இல்லையா? ஆமா ஆமா. அப்படியே ஆப்போசிட் பினோ பேங்க், பினோ பேங்க் எடுத்துட்டீங்கன்னா, நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நீங்க ஓபன் பண்ற அக்கௌண்ட் எல்லாமே உங்களுக்கு லைஃப் டைம் ஃபுல்லா அந்த அக்கௌண்ட்ல போய் எங்க பணம் போட்டாலும் எடுத்தாலும் அதோட இன்சென்டிவ் உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கும். மும்பை எல்லா வங்கிகளோட ஹெட் ஆபீஸும் மும்பை தான். அதே போல பினோ பேங்க் என்ன பண்ணுதுன்னா, மும்பையில ஹெட் ஆபீஸ் வச்சுட்டு சென்னையில ஒரு ஆபீஸ் இருக்கு, மதுரையில் ஒன்று இருக்கு, இது ரெண்டு மட்டும் வச்சுக்கிட்டு நம்மள மாதிரி இருக்கிறவங்கள பிசி பாயிண்டா சிஎஸ்பி பாயிண்டா இல்லாம மெர்ச்சண்டா நீங்க அந்த ஏரியாவோட பிரான்ச்சுங்கிற முறையில உங்களை ஏற்பாடு பண்ணி பர்சன்டேஜ் கொடுத்து லைஃப் டைம் ஃபுல்லா உங்களுக்கு வந்து அந்த இன்கம் வந்து கொடுக்குறாங்க. அதுதான் இதுக்கும் அந்த பேங்க் நார்மல் பேங்க் பிசிக்கும் இருக்கும். அது வந்து நார்மலா நீங்க ஒரு லேபர் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு வெளியே வந்துடுறீங்க, அவங்களுக்கு நீங்க செஞ்சு தர ஒர்க் எல்லாம் உங்களுக்கு இன்கமா போய் சேர்ந்துட்டு இருக்கும், லைஃப் டைம் ஃபுல்லா போய் சேரும். இப்போ உங்க உங்க இப்போ நீங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்றீங்களா, அதுக்கு வந்து எவ்வளவு பே பண்ணணும்? ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்டா இல்ல? அதான் சார், அக்கௌண்ட் வெரைட்டி பாத்தீங்கன்னா இதுல நிறைய இருக்கு. சும்மா சாதாரணமா அந்த 100 நாள் வேலைக்கு போறாங்க இல்லையா, ஆமா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு 100 ரூபா அக்கௌண்ட் இருக்கு, வருஷத்துக்கு 100 ரூபா மெயின்டெனன்ஸ் சார்ஜ். ஓகே, 100 ரூபா கொடுத்து அவங்களுக்கு ஓபன் பண்ணி ஆதார் சீடிங் ஆப்ஷனை டிக் அடிச்சிட்டிங்கன்னா, இது வரைக்கும் ஸ்டேட் பேங்க் போயிட்டு இருக்கிற கவர்மெண்ட் சப்சிடியோ அல்லது இந்தியன் பேங்க் போயிட்டு இருக்கிற கவர்மெண்ட் சப்சிடியோ உங்க பேங்க் வந்துடும். ஓகே, பினோ பேங்க் வந்துடும். அப்ப பினோ பேங்க் வரும்போது லைஃப் டைம் ஃபுல்லா நீங்க எடுத்து கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்க பணத்தை வேற யாரும் வெளியில எங்கேயும் எடுத்தாலும் உங்களுக்கு நமக்கு இன்சென்டிவ் உண்டு, ஏன்னா நம்ம தான் மெயின் பிரான்ச். வருஷத்துக்கு 700 ரூபாய் கட்டணும் அதோட சர்வீஸ் சார்ஜ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சுபா சேவிங்ஸ் அக்கௌண்ட், இது வந்து ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட். இதுக்கு வந்து 250 பிளஸ் ஜிஎஸ்டி பிளஸ் கூடுதல் அந்த ஜீரோவை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு 100 ரூபாய் 400 ரூபாய் 390 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். அது ஓகே ஜி, இப்ப நாங்கள் கஸ்டமர்கிட்ட கேவிஎஸ்ல வாங்கி உங்களுக்கு அனுப்பிடுறோம். இந்த அக்கௌண்ட் எத்தனை நாள் அட்டாச் பண்ணி தெரியும் உங்களுக்கு அதெல்லாம்? இல்ல இல்ல, இது நீங்க எங்க, இது பேப்பர்லெஸ் பேங்க், பேப்பருக்கே இங்க இடம் கிடையாது. அப்படியே கஸ்டமர் கிட்ட நேரடியா கஸ்டமர் வராரு, அவரோட மொபைல் நம்பரை போடுறீங்க, சர்ச் கொடுக்குறீங்க, எட்டு அக்கௌண்ட் காட்டும், சேலரி அக்கௌண்டா அல்லது ஸ்டூடெண்ட் அக்கௌண்டா, பவிஷ்யா சில்ட்ரன் சேவிங்ஸ் அக்கௌண்டா அல்லது 100 நாள் அக்கௌண்டா அல்லது சுபா சேவிங்ஸ் அக்கௌண்ட், ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்டா, கரண்ட் அக்கௌண்டான்னு செலக்ட் பண்ணிக்கிறீங்க, கஸ்டமர் ஆதார் நம்பரை போடுறீங்க, கஸ்டமர் ஃபிங்கர் வச்ச உடனே கஸ்டமரோட பயோடேட்டா எல்லாம் வந்துடும் அதுலயே. ஓகே, இன்ட்ரஸ்ட் எடுத்த மாதிரி மட்டும் போடணும் அதுல, கஸ்டமருக்கு நாமினி யாருன்னு போட்டுட்டு அடுத்து அவருக்கு பேசிக்கா கேட்கும் நீங்க என்ன இன்கம் சம்பாதிக்கிறீங்க, இது மாதிரி ஒரு பேசிக் டீடைல் நம்ம எப்பவும் ஃபில் பண்ணுவோம், அது மாதிரி ஒரு டீடைல்ஸ் கேட்கும், அவ்வளவுதான். உடனே அவங்களோட ஆதார் கார்டை போட்டோ எடுக்க சொல்லும், பேன் கார்டு இருந்தால் பேன் கார்டு போட்டோ எடுக்கலாம், பேன் கார்டு நம்பர் கொடுக்கலாம், இல்லைன்னா வெறும் ஆதார் கார்டு மட்டும் போட்டோ எடுத்துட்டு அவங்களோட ரேகா 10 விரலும் காட்டும், ஒவ்வொரு விரலை செலக்ட் பண்ணீங்கன்னா மிஷின்ல லைட் எரியும், அவங்க 10 விரலும் வச்ச உடனே அக்கௌண்ட் இன்ஸ்டன்டா கிரியேட் ஆயிடும்.
நீங்க எங்க எங்க எந்த பேப்பரும் எங்கே அனுப்புறாங்க இன்ஸ்டன்டா கிரியேட் ஆகி அவங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் வந்துடும், ஐஎஃப்எஸ்சி கோட் வந்துடும். உடனடியா அவங்க வந்து கூகுள் பே போன்பே எதுல வேணாலும் எடுத்து பணம் போட்டுக்கலாம் எடுத்துக்கலாம். ஏடிஎம் கார்டும் இன்ஸ்டன்டா நாங்க முன்கூட்டியே உங்களுக்கு 10 கார்டு கொடுத்துருவோம் கையில. கார்டு ஒன்ல டெபிட் கார்டு ஆக்டிவேஷன் நடுவுல ஒரு ஆப்ஷன் கேட்கும், டெபிட் கார்டு நம்பர் எடுத்து போட்டீங்கன்னா அதுவும் ஆக்டிவேஷன் ஆகும். கையோட பின்னு செட் பண்ணி கஸ்டமர் கிட்ட கொடுத்து அனுப்பிச்சு விட வேண்டியதான். பாஸ்புக் நீங்க என்ட்ரி போட்டு தர விருப்பப்பட்டால் பாஸ்புக் வாங்கிட்டு அவங்களுக்கு என்ட்ரி போட்டு நீங்க கொடுக்கலாம். பாஸ்புக் மிஷின் இருந்ததுன்னா அப்படியே இப்போ விட்டு என்ட்ரி போட்டு கொடுக்கலாம். இல்ல நீங்க பிரிண்டர்ல வச்சு பத்தியே யூஸ் பண்றேன்னா ஏ4 ஷீட்ல பிரிண்ட் போட்டு எடுத்து ஒட்டி கொடுத்துடலாம். இல்ல உங்களுக்கு பாஸ்புக் பிரிண்ட் இருக்கு உங்ககிட்ட இருக்குதா? அது புரியுது சார். இல்ல ஜி இப்ப எங்கிட்ட எல்லாம் முதல்ல ஸ்டேட் பேங்க் தான் இருந்துச்சு. அப்ப உங்க பேங்கோட பாஸ்புக் பிரிண்டர் தான் கேட்டேன். இருக்கு சார் பாஸ்புக், அவங்க எக்ஸன் பிரிண்டர் தான் வாங்கி தராங்க. 2900 ஓகே. 20000 ரூபாய்க்கு மேல சார் ரேட் அவங்க போட்டுருக்காங்க. ஓகே, இப்போ எல்லாம் மக்களை நீங்க நம்பிக்கிறப்ப நம்ம பாஸ்புக் பிரிண்ட் கொடுத்தாலும் அவங்க நம்புவாங்க. நீங்க உங்களுக்கு பொருளாதார ரீதியா உங்களுக்கு இஷ்யூ இல்லைன்னா நீங்க தாராளமா ஒரு பாஸ்புக் பிரிண்டர் வாங்கி டைரக்டா பாஸ்புக் பிரிண்ட் போடலாம். இல்லைன்னா நான் வந்து சரி, இப்போ நம்ம புதுசா ஸ்டார்ட் பண்றவங்களுக்குலாம் ஒரு ஐடியா என்னன்னா, இப்போ நீங்க ஜெராக்ஸ் மிஷின் வச்சிருக்கீங்க, அந்த பாஸ்புக்கை வந்து மேனுவல் பாஸ்புக் கொடுத்தீங்கன்னா அந்த காப்பி வந்துடும், பிடிஎஃப் காப்பி. இந்த பிடிஎஃப் காப்பியை அப்படியே ஒரு ஏ4 ஷீட்ல போட்டீங்கன்னா அது பாதி ஷீட்ல வந்துடும். நீங்க வெளியே வந்து எத்தனை வருஷம் ஆகுது? 1 year வரைக்கும் கோடு உங்களுக்கு ஆக்டிவ்ல இருக்க வாய்ப்பு கிடையாது. கட்டாயம் அப்படி இருந்தா நம்ம பண்ணும்போது காட்டும், கோடு ஆக்டிவ்ல இருக்குன்னு காட்டும். அப்ப நம்ம டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதோட பிரச்சனை இல்லை, நீங்க பாத்துக்கீங்க. அது நீங்க எங்க எடுத்தீங்க? ஈரோடு. இல்ல கோடு ஆக்டிவேட் வேற பேர், என் கோடு வேற பக்கத்துல வேற திறந்துட்டாங்க, ஓபன் பிரச்சனை இல்ல. அது 6 மாசம் ஆச்சு. அவர் டவுட் தான் கேட்டேன். நீங்க ஸ்டேட் பேங்க் பிசிஆர் பிசிக்கு எடுத்த கோடு ஆக்டிவ்ல இருக்கா இல்லையா? இல்ல முடிஞ்சா அது என் கோடு வந்து இன்னொரு நம்பர் போயிருச்சு. இல்ல அவ்வளவுதான் சார், அது டீஆக்டிவேட் ஆகி தான் அது வேற உங்களுக்கு போகும். ஏன்னா அதுல நீங்க பின்னர் கோடு ஆக்டிவ்ல இருந்தா அந்த கோடுக்கு டார்கெட் எல்லாம் உண்டு. ஆமா, டார்கெட் உண்டு. டெய்லி அப்புறம் உங்களுக்கு நேரம் கால் பண்ணி உங்களுக்கு பிரஷர் போட்டுருப்பாங்களே. சரி ஓகே, அதனால அது உங்களுக்கு இஷ்யூஸ் கிடையாது சரிங்களா? இல்ல அதனால வந்து நீங்க ஒரு வேற ஒரு பேங்க் பிசியா இருந்ததுனால மக்கள் மத்தியில கொஞ்சம் பழக்க வழக்கம் இருக்கும் இல்லையா? ஜி இப்ப நான் பிரைவேட் வச்சு பண்ணிட்டு இருக்கேன், அதே நாள் பண்ண முடியல. எனக்கு டோட்டலா வேலை இருக்குது, இருந்துட்டு இருக்குது, எனக்கு கரெக்டா இருக்குது. ஓகே ஓகே ஓகே. இதை நீங்க பயன்படுத்தி தொடர்ந்து நீங்க அப்படியே ஒரு வங்கியா சேஞ்ச் ஆகிட்டீங்கன்னா சொந்த வங்கி அழகா நடத்தலாம். மக்கள் மத்தியில ஒரு நற்பெயரும் இருக்கும், தொடர்ந்து இன்கமும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான இன்கம். அப்ப இன்னொரு டவுட் என்னன்னா, இப்ப கஸ்டமர் நம்ம அக்கௌண்ட் ஓபன் பண்ண பாஸ்புக் தான் கஸ்டமர் கேட்பாங்க, உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு ஒரு அளவு. ஆமா, இப்ப அந்த கஸ்டமருக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பாஸ்புக் தரக்கு பாஸ்புக் கையில எப்படி கொடுப்பீங்க? அனுப்புவீங்களா சார் உங்களுக்கு? நாங்க ஐடி கொடுத்து ஆக்டிவேஷன் ஆன உடனே உங்களுக்கு பாஸ்புக்கு இதெல்லாம் இன்ஸ்டன்ட்டா கொடுத்துருவோம் சார். 10 பாஸ்புக் 10 ஏடிஎம் கார்டு இதெல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா வந்துரும். ஓகே, பாஸ்புக் ஒரு பாஸ்புக் 20 ரூபா. ஓகே, ஏடிஎம் கார்டு ஃப்ரீ தான் மக்களுக்கு. நம்ம மட்டும் டெபாசிட் கட்டி வாங்கணும், அது அக்கவுண்ட் ஓபன் பண்ண உடனே ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. பாஸ்புக் கூட அனுப்பி விட்டுருங்க எல்லாத்தையுமே. ஆமா, எல்லாமே உங்களுக்கு கொரியர் வந்துடும். நம்ம டீம்ல நீங்க ஐடி வாங்குறதுனால உங்களுக்கு பாஸ்புக் ஏடிஎம் கார்டு எல்லாமே ரெடியா இருக்குது. பேனரும் ஒரு செட்டு கொடுப்போம், அக்கௌண்ட் ஓபனிங்கான பேனர் இது எல்லாமே ஒரு செட்டு கொடுப்போம் சார். சரி ஓகே, உங்க வாட்ஸ்அப் என்னென்ன சென்ட் பண்ணேன் ஐடிக்கு? ஓகே, இல்லை இப்போ இன்னும் உங்களுக்கு சர்வீஸ் வந்து நீங்கள் ஏற்கனவே பண்ண சர்வீஸை விட இதில் அப்படியே லைட்டாக என்ன சர்வீஸ் இருக்குன்னு சொல்லிடுற எனக்கு பார்த்து கேட்டுங்க. ஆதார் மூலமாக எல்லா வங்கிகளோட பணத்தையும் விட்ரா பண்ணி கொடுக்கலாம். ஆதார் மூலமாக 24 வங்கிகளுக்கு இப்போதைக்கு டிஜிட்டலாக மாறிய 24 வங்கிகளுக்கு டெபாசிட் பண்ணலாம். மார்ச்சுக்கு மேல எடுத்து கொடுக்கலாம்.
அடுத்தது நான் சொன்ன மாதிரி ஏழு வகையான அக்கௌண்ட் இருக்குது, சம்பான் கரண்ட் அக்கௌண்ட், பவிஷ்யா சில்ட்ரன் சேவிங்ஸ் அக்கௌண்ட், 9 வயசுல இருந்து 18 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்க அக்கௌண்ட், ஆரம்ப அக்கௌண்ட், 100 நாள் வேலைக்கு போறவங்களுக்கு 100 ரூபா அக்கௌண்ட்னு சொல்லி ஆரம்ப அக்கௌண்ட், சுபா சேவிங்ஸ் அக்கௌண்ட், கவர்மெண்ட் ஜாப்போ அல்லது வேற ஃபேக்டரிக்கு போறவங்களுக்கு சாரல் சேலரி அக்கௌண்ட், மாசம் மாசம் பணம் வர அக்கௌண்ட், சேலரி அக்கௌண்ட். இப்ப தமிழ்நாட்டில் பிரான்ச் எங்க வச்சிருக்கீங்களா? இல்ல இந்த மாதிரி இல்ல, நான் சொல்லிடுறேன், இந்த மாதிரி வந்து ஒரு வெரைட்டி ஆஃப் அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அடுத்து மணி டிரான்ஸ்ஃபர், உள்நாட்டு மணி டிரான்ஸ்ஃபர், வெளிநாட்டு மணி டிரான்ஸ்ஃபர், இந்தியா ஃபுல்லா மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், வெளிநாடுகளுக்கு மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெளிநாட்டுல இருந்து பணத்தை வெஸ்டர்ன் யூனியன் மூலமா எடுப்பீங்களா, அது மாதிரி வெளிநாட்டு பணத்தையும் விட்ரா பண்ற ஆப்ஷனை முதன் முதலாக நம்ம ஃபினோ பேங்க் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா டூ வீலர் ஃபோர் வீலர் இன்சூரன்ஸ், ஃபாஸ்டேக், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவி பில், மொபைல் ரீசார்ஜ், இதெல்லாம் காமனா நிறைய, டெங்கு இன்சூரன்ஸ், மலேரியா இன்சூரன்ஸ், இதெல்லாமே உள்ள வந்துடும். இதுல வந்து உங்களுக்கு ஹை பீக்ல நிறைய இன்கம், மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ரோல் எதுன்னா, அதுல இந்த எல்என்டி, பஜாஜி, முத்துட்டு, ஸ்ரீராம், சமஸ்தா, ஆசீர்வாது, பின்காரு, இந்த மாதிரி மைக்ரோ ஃபைனான்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாமே கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்து கட்டுவாங்க உங்ககிட்ட லட்சக்கணக்கில், 10 லட்சம், 20 லட்சம் டெய்லியும் கட்டுவாங்க. அப்படி கட்டும் போது இப்ப நீங்க ஒரு 10 லட்சம் கட்டுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கமிஷன் வந்து ரெகுலரா ஒரு 1500 ரூபாய் கிடைக்கும். இதுல நமக்கு எந்த ரிஸ்க்குமே கிடையாது. சோ அப்ப அவங்க வந்து இப்ப இன்னொரு டவுட், இப்ப ஓஏபி கமிஷன் வந்து கவர்மெண்ட் உங்களுக்கு இப்ப உங்க அக்கௌண்ட் ஒரு 500 அக்கௌண்ட் ஓபன் பண்ணா ஒரு ஓஏபி, ஒரு 1000 ஓஏபி இருக்குது. ஓகே, அது வந்து நேரா உங்க அக்கௌண்ட்டுக்கு மாத்திரம் மாதிரி நான் அந்த வேற பேசி பண்ணி விட்டுருவேன். இல்ல சார், அது நாங்க பண்ண மாட்டோம், நீங்க தான் பண்ணணும். இன்னொரு 6 மாதம் ஒரு வருஷ காலத்துக்குள்ளது ஒரு குறிப்பிட்ட வங்கிகளை தேர்வு பண்ணி அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா அந்த ஊரோட தாலுகா ஆபீஸுக்கு தான் ஃபர்ஸ்ட் வரும், தாலுகா ஆபீஸுக்கு தான் யாருக்கு ஓஏபி கொடுக்கறதுக்கு வேணாம்னு முடிவு பண்ணோம். அதுக்கப்புறமா அந்த தாலுகா ஆபீஸ் என்ன பண்ணணும்னா, அந்த ஏரியா மக்கள் எந்த வங்கியில அதிகமா அக்கௌண்ட் வச்சிருக்காங்களோ அந்த வங்கி, எந்த வங்கி ஸ்டாண்டர்டா போதோ அந்த வங்கியை பார்த்து அதை ஒப்படைச்சு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்து அதை அவங்க ஒரு பிசி மாதிரி போட்டு பண்றாங்க. ஆனா நம்மளதுல என்னன்னா, பண்ணிக்கிட்டு இருந்துதானே அவங்க என்ன பண்றாங்கன்னா, பேங்க்கே வந்து கமிஷனே கொடுத்துறாங்க. ஆமா, இப்ப 1000 ரூபாய் 1050 ரூபாய் உங்களுக்கு டெபிட் பண்ணிடுவாங்க, ஆனா கஸ்டமருக்கு 1000 ரூபாய் தான் வரும். இப்ப அந்த கமிஷனை எங்களுக்கு எடுத்து பிரிச்சு கொடுங்க, நீங்க கொடுக்க வாய்ப்பு இருக்குமா சார்? இல்ல சார், இப்ப உங்களுக்கு அது ஓஏபி வந்து எப்படி நீங்க மாத்துறதுக்கான ப்ராசஸே வந்து நீங்க நீட்டா முதல்ல வங்கி ஸ்டாண்டர்டா நடத்தணும், 2 வருஷம் நடத்திருக்கணும் உங்க ஊர்ல. இப்ப நீங்க பினோ வங்கிக்கு ஓஏபி வரணும்னா பினோ வங்கி 2 வருஷம் ஸ்டாண்டர்டா வங்கிங்கிற செக்டர்ல நடத்திருக்கணும், 500 அக்கௌண்ட் ஹோல்டருக்கு மேல இருக்கணும் உங்ககிட்ட. அதுக்கப்புறம் தான் நீங்க போய் ரெக்கமெண்டே பண்ண முடியும், நான் ஒரு ஸ்டாண்டர்ட் வங்கிப்பா 2 வருஷமா ரன் பண்றேன், ஏன்டா 500 அக்கௌண்ட் ஹோல்டருக்கு மேல இருக்காங்க எனக்கு கொடுங்கன்னு கேட்டாதான் தாலுகா ஆபீஸ்ல இருந்து உங்களுக்கு டைரக்டா ப்ரொவைட் பண்ணுவாங்க அந்த 500 பேருக்கும். சார் அதனால பிரச்சனை இல்ல, அதனால பண்ணிருந்தானு. ஓகே, எனக்கு பவர் இருக்கு, நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அதனா. ஓகே, எனக்கு வந்து எனக்கு அதனால பிரச்சனை இல்ல, மினிஸ்டர் கூட மினிஸ்டர் கிட்ட கூட பேசுறது எனக்கு பவர் இருக்குது, அது எனக்கு ஒரு பிரச்சனையே இல்ல. ஓகே, இப்ப அவங்க வந்து இதே அந்த துருவா அந்த 1000 ஒரு கஸ்டமருக்கு 1000 ரூபாய் ஓஏபி, இதே 30 ரூபா 30 ரூபா ஜாக்கி கொடுக்குறாங்க, இந்த 1050 வந்து உங்களுக்கு 30 ரூபா தனியா வந்துடும், கஸ்டமர் அக்கௌண்ட்டுக்கு 1000 ரூபா போயிடும். ஆமா, ஓகேயா? இப்ப உங்ககிட்ட இருந்து அந்த கமிஷன் எங்களுக்கு எப்படி பிரிச்சு கொடுப்பீங்கன்னு கேட்டேன். அது இது வரைக்கும் ஓஏபி யாரும் நம்ம ஆளுக்கு சிறப்பா நடத்தி அதை யாருமே இது பண்ணல சார், ரிஸ்க் எடுக்கல சார். நீங்க தான் உங்க மாதிரி ஆட்கள் யாராவது பண்ணினாதான் அது எவ்வளவு வருது எவ்வளவு போகுதுங்கிறது கரெக்டா நமக்கு தெரியும். மேக்சிமம் பாத்தீங்கன்னா இப்ப ஸ்டேட் பேங்க் அந்த ஓஏபில வந்து பாத்தீங்கன்னா 3 பேர் இருக்காங்க உங்க ஓஏபில, ஸ்டேட் பேங்க் ஓஏபில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட் பேங்க், செகண்ட் அதோட கான்ட்ராக்டர், பிசியோட கான்ட்ராக்டர், தேர்ட் நீங்க, லாபம் எல்லாத்தையும் மூணா பிரிக்கணும் நீங்க. நீங்க ஆமா, உங்களுக்கு ஒரு இப்ப எப்படி நீங்க இதுல போயிட்டு பிசி ஸ்டேட் பேங்க் பிசியா இருக்கும் போது உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் கொடுத்தாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் மெர்ச்சன்ட் அக்கௌண்ட் நம்ம இது கொடுத்தாலும் ஏன்னா அவங்க கொடுக்குற கமிஷன் உங்களுக்கு ஏத்துவாங்க.
அப்பதான் எங்களுக்கு பிரிச்சு கொடுக்க வாய்ப்பு வரும். ஆமா சார், ஆமா ஆமா ஆமா. ஆனா அதான் சார், ஓஏபி வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே சென்ட்ரலைஸ்டா மாறல. இன்னும் ஓஏபி மட்டும் இன்னும் சென்ட்ரலைஸ்டா மாத்தல. காரணம் என்னன்னா, ஓஏபிக்கு வந்து ரொம்ப முதியோர்கள் தான் ஓஏபிங்கிறவங்க வாங்குவாங்க. அப்படி வாங்கும்போது இப்ப நம்ம ஆளுங்க வந்து இப்ப நீங்க பண்ண போறீங்கன்னா, நீங்க நிரந்தரமா பண்ணாம டக்குன்னு இந்த ஃபீல்டு விட்டுட்டு வெளியே போயிட்டீங்கன்னா, உங்களை நம்பி அந்த ஓஏபி செட்டில் பண்ணும்போது நீங்க அப்ப யார் தருதுன்னு தெரியாம ஒரு கொஸ்டின் குறி ஆயிடுங்கிறதுனாலதான் அவங்க என்ன பண்றாங்க, தாலுகா ஆபீஸ் எல்லாம் நேஷனலைஸ்ட் வங்கியா தான் எங்களுக்கு வேணும், பெரிய வங்கியா தான் வேணுங்கிறாங்க. ஏன்னா இது இண்டிவிஜுவல் பேங்க், பினோ பேங்க். ஒரு இண்டிவிஜுவலுக்கு எந்த சூழ்நிலை வேணாலும் மாறலாம். இப்ப இப்ப இருக்கிறவரு நாளைக்கு அடுத்த மாசமே வந்து ஒருத்தர் தென்காசியில ஐடி வாங்கிட்டு, சார் எனக்கு வந்து துபாய்க்கு விசா வந்துருச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னாரு. இதை வந்து தாலுகா நிர்வாகம் உணராது, புரியுதுங்களா? தாலுகா நிர்வாகம் உணராது. இந்த பையனை நம்பி நம்ம கொடுக்குறோம்னா, இந்த பையன் நாளைக்கு செய்யாம ஒருவேளை பேங்க் ரன் பண்ணல, ஏதாவது விட்டுட்டாரு அப்படின்னா நம்ம என்ன பண்றது? அது மட்டும் இல்லாம மக்களோட பணம் நேரடியா இவரோட பிரான்ச்சுக்கு வந்து லோட் ஆகும். பிரான்ச்ல இருந்து இவரு விட்ரா பண்ணாம மக்களை ஏதாவது சீட்டிங் பண்ணிட்டு என்ன பண்றதுட்டு அவங்களுக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு இண்டிவிஜுவல் தனியா தானே நீங்க நடத்துறீங்க பேங்க், போது இந்த டவுட் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அப்ப அதுக்கு என்ன மினிமம் வேணும் குவாலிபிகேஷன்? 2 வருஷம் நீங்க அந்த பிளேஸ்லயே ரன்னிங்ல இருக்கணும். மினிமம் 500 அக்கௌண்ட் ஹோல்டருக்கு மேல இருக்கணும். இதுக்கு மேல இருந்து நீங்க போயிட்டு அங்க தாலுகா ஆபீஸ்ல கொடுக்கும் போது, உங்க பரவாயில்ல இந்த தம்பி 2 வருஷமா இங்க பேங்க் நடத்துறாரு, 500 அக்கௌண்ட் ஹோல்டர் வச்சிருக்காரு, பரவாயில்ல அப்படின்ட்டு அப்பதான் உங்களுக்கு ரெக்கமெண்டட் கொடுப்பாங்க. இது வந்து உங்க ரூல்ஸ் சொல்றீங்க. நான் என்ன சொன்னா, உங்க ஐடி நான் எடுத்துக்கிறேன், ரெக்கமெண்ட் கார்டு வந்து நான் வாங்கிறேன், அது எனக்கு பிரச்சனை இல்ல. சார், நீங்க ஓஏபி உங்க இதுக்கு வாங்குறதெல்லாம் உங்களோட திறமை தான், சரிங்களா? ஓகே. மற்றபடிக்கு வந்து நீங்க ஆதார் சீடிங் கொடுத்துட்டீங்கனாவே, அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது ஆதார் சீடிங் கொடுத்துட்டீங்கனாவே எங்களுக்கு 100 நாள் சம்பளம், கேஷ் மானியம், விவசாய மானியம் எல்லாமே மாறிக்கும். ஓகே சார், எனக்கு சார் எனக்கு அதெல்லாம் பெரிய மேட்டரா இல்லை, எனக்கு அதெல்லாம் நான் பண்ணிக்கணும். ஓகே, யானை இருக்குறதே 10,000 கஸ்டமர் கையில், 10,000 மேலே கஸ்டமர் கையில இருக்குறாங்க. ஓகே ஓகே, அதுதான் சொல்றேன், இது எல்லாமே லீகலா மாறிக்குது, அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இப்ப லீகலா மாறும்போது அவங்க என்ன கேட்பாங்கன்னா, தாலுகாஸ்ல இந்த ஓஏபி கமிஷன், ஓஏபி வந்து உங்களுக்கு கஸ்டமர் அனுப்பிடுவாங்க. ஆனா ஓஏபி கமிஷன் யாருக்கு அனுப்புவாங்க? அவங்க ஒரு அக்கௌண்ட் கேட்பாங்கல்ல. சார், நல்லா கேட்டுங்க. ஓஏபி நீங்க வந்து பினோ பிரான்ச் அப்படின்னா, நீங்க வந்து அதோட பினோவோட பிரான்ச் தான் நீங்க. ஓஏபி அவங்க கஸ்டமரோட அக்கௌண்ட்டுக்கு பணம் போடுறாங்கன்னா, அந்த பணம் நேரடியாக எங்கே போவோம்? பினோவோட மெயின் பிரான்ச்சுக்கு தான் போவோம். இப்போ நீங்கள் 500 அக்கௌண்ட் ஹோல்டருக்கு டோட்டலாக ஒரு வேலை எடுக்கிறீங்க அப்படின்னா, டோட்டலாக அது பினோ பேங்க் போயிடும். ஓகே, பினோ பேங்க் போகுதா, பிரிஞ்சு உங்களுக்கு 500 அக்கௌண்ட் ஹோல்டருக்கும் வெளியே வரும் சார். அப்படி வராது. அப்படிதான் சார் வரும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட் சார் அப்படி கேட்டுங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட் பேங்க் போகுது ஓஏபி. ஆமாம், ஸ்டேட் பேங்க்ல இருக்குதான். நீங்க வந்து அந்த கான்ட்ராக்ட் பேஸ்ல இருக்கிற நீங்க அவங்க அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துறீங்க, இதான் நடக்குது. சரி ஓகே சார், அவங்க அக்கௌண்ட் போயிருது, நான் உங்களுக்கு வரேன். இப்ப அவங்க அக்கௌண்ட் வந்து பிரிச்சு அவங்க எவ்வளவு அனுப்புறா? இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு ஓஏபி உங்களுக்கு வரணும்னா கிடைச்ச தகவல் இதுதான். மற்றபடி இது வரைக்கும் யாரும் ஓஏபி வந்து இன்ன வரைக்கும் மாத்தல. நானும் சொல்லிட்டு இருக்கேன், நிறைய பேர் யாராவது ஒருத்தர் 500 அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்கப்பா, 2 இயர்ஸ் ஆனும், ட்ரை பண்ணி பாருங்கப்பா, உங்களுக்கு லோக்கல்ல இருக்கிற தாலுகா ஆஃபீஸில் போய் ட்ரை பண்ணி பாருங்கப்பா, இந்த சொல்யூஷன் தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் யாரும் நம்ம ரீட்டைலர்ஸ் இது நான் ரெடி சார். ஓகே, எனக்கு வந்து இப்போ 500 அக்கௌண்ட் இருந்தால் போதும். எனக்கு 500 அக்கௌண்ட் கொடுக்குறேன், ஒரே நாள் ஓப்பன் கொடுத்துருந்தானே, காலையில் பிரச்சனை எனக்கு இல்லை. ஆனால் 500 அக்கௌண்ட்டுக்கு ஓஏபியாக அவங்க மாற்றிடுவாங்க, அக்கௌண்ட் நம்பரை மாற்றி கொடுத்துருவாங்க எங்களுக்கு. சார், அதுதான், அது உங்களுடைய திறமையை பயன்படுத்தி பண்ணிக்கங்க. எங்களுக்கு வந்து ஓகே. ஆனா இப்ப நான் என்ன கேள்வி கேட்கறேன்னா, அவங்க கொடுக்குற கமிஷன் வந்து உங்க அக்கௌண்ட் வந்துடும். ஆமா, உங்க அக்கௌண்ட்ல இருந்தே பிரிச்சு கொடுப்பீங்களா கேக்குறேன். ஆமா, கட்டாயம் பிரிச்சு தான். அப்படிதான் பினோ பேங்க்ல இருந்து தான் உங்களுக்கு பிரிஞ்சு வரும். எவ்வளவு பிரிச்சு கொடுப்பீங்க? எத்தனை பர்சன்ட் அது? இன்ன வரைக்கும் நம்ம ஆளுங்க யாரும் ஹெல்ப் பண்ணலையே. பண்ணிருந்தா தான் நான் தெளிவா உங்களுக்கு சொல்ல முடியும். ஓகே, ஐடென்டி பை பண்ணாத தகவலை உங்களுக்கு உறுதிப்பட சொல்லக்கூடாதுல்ல. இப்ப ஒண்ணும் இல்ல, ஸ்டேட் பேங்க்ல வந்து மொத்தம் 30 ரூபா கமிஷன் ஏத்துறோம் ஸ்டேட் பேங்க்கு. அத வந்து 18 ரூபா சிஎஸ்பிக்கு, 6 ரூபா பிசிக்கு, 6 ரூபா வந்து ஸ்டேட் பேங்க்கு பிரிக்கிறான். அதுதான் அதுதான் அது எனக்கு நீங்க சொல்றதெல்லாம் புரியுது. இப்பெல்லாம் இப்ப இந்த கிரான் ஏதோ ஒரு கம்பெனி, கனரா பேங்க் வந்த கம்பெனி எல்லாம் ரொம்ப குறைச்சிடுச்சுன்னு சொன்னாங்க.
அதெல்லாம் முடிட்டாங்க. நம்ம அதுக்குள்ள போக வேணாம், கனரா பேங்க்ல பிசி இல்ல. அஞ்சு ரூபா அந்த மாதிரி வந்துட்டு இப்போ அது நிறைய இன்டெகிரேட்டட் நிறைய இஷ்யூஸ் எல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு தான் இப்ப அதை பண்ணாங்க. இப்ப என்னன்னா எதிர்காலம் வந்து யாரு ஃபினோ பேங்க் நடத்துறாங்களோ அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பிளஸ் பாயிண்ட் அமைய போகுதுங்கிற எதிர்காலம் நல்ல எதிர்காலம் இருக்கு சார். அதுதான் நம்ம இதுல குறிப்பா சொல்லணும். ஓஏபி வந்து இன்னும் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கணிப்பு பிரகாரம் இன்னும் 2-3 ஆண்டுகள்ல எப்படி ஆதார் சீடிங் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த என்ன வருது ஆட்டோமேட்டிக்கா அந்த 100 நாள் சம்பளம் கேஷ் மணிங்கெல்லாம் மாறுது இல்லையா, அது கண்டிப்பா அது மாறிடுறது. அதே மாதிரி இதுவும் மாறிவிடும் அந்த காலகட்டங்கள் இன்னும் சார் அது கொஞ்ச நாள் மாறிடும், ஒரு 1 இயர்ல மாறிடுது சார். அதே இருங்க, அதை அதை கூட நான் எப்படி கெஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, இந்த ஸ்மார்ட்போன் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நீங்க வச்சிருக்கீங்க, அந்த ஸ்கேனர்ல பாருங்க நடுவுல அந்த ஒரு இது மாதிரி இருக்கா பாருங்க, ஜிப் மாதிரி இருக்கான்னு பாருங்க. ஆமா நீங்க பாத்தீங்களா இல்லையான்னு தெரியல, அந்த ஜிப் மாதிரி உங்களுக்கு இல்லனா அந்த ஸ்கேனர் வர்க் ஆகாது. ஓகே இப்போ அது இப்போ வச்சு மாத்திட்டாங்கல அவங்க. நல்லா கேட்டுங்க, ஏன் இத மாத்துனாங்க கவர்மெண்ட் அப்படினா, எப்படி நம்ம ஏடிஎம் கார்டு ஆரம்பத்துல வரும்போது ஜிப் இல்லாம வந்தது இல்லையா, வந்துச்சு இப்ப சிப்போட ஜாயிட்டிங் வந்துச்சு. வரும்போது கொஞ்சம் செக்யூரிட்டி கிடைக்குது நமக்கு, அது இன்ன எந்த இடத்துல இந்த கார்டு வர்க் ஆகுது இது எந்த லொகேஷன் வரைக்கும் கண்டுபிடிக்கிற வாய்ப்பு இருக்கு அதுக்கு. அதனாலதான் இப்ப என்ன பண்ணிட்டாங்க, அந்த இதுல ஒரு சிப் வைக்கிறாங்க. என்ன சிப், பயோமெட்ரிக் இல்லைன்னா கஸ்டமரோட ரேகை லைவா இருக்கா இல்லையா, ரத்த ஓட்டத்தோட இருந்தாதான் அது எடுத்துக்கும். புரியுதுங்களா, ரத்த ஓட்டம் இல்லாம இந்த கஸ்டமரோட ரேகை வந்து நீங்க ஒரு பேப்பர்ல பிரதி எடுத்து பண்றது இந்த ஹேக்கிங் பண்றது இந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிதான் ஆதார் செக்ஷன் ஆதார் இப்ப இது இது இதை வந்து மிஷின் நிறுவனங்கள் எல்லாம் பண்ணல, கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஆதார் செக்ஷன் பண்ணிடுச்சு. எங்களுக்கு வந்து கஸ்டமரோட ரேகைய ரத்த ஓட்டத்தோட உயிரோட இருந்தா மட்டும்தான் அந்த ரேகையை எடுத்து கொடுக்கணும், அந்த மாதிரி நீங்க மிஷின் ஜிப் வச்சிருந்தா மட்டும்தான் அந்த மிஷின் செல்லுன்னுட்டாங்க ஒரே வரியா. ஓகே அப்ப இது ஜனவரி 1ல இருந்து அந்த மாதிரி நிறைய மிஷின் டீஆக்டிவேட் ஆயிடுச்சு, அதனால இது அப்டேஷனுக்கு வந்துருச்சு. இப்ப அப்டேஷன் வந்துருச்சுன்னா என்ன அடுத்த 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 வருஷம் உங்களுக்கு ஓஏபி மாத்த போறாங்கன்னு தான் அர்த்தம். இப்ப ஓஏபி வந்து எதுக்கு தராங்க, ஓல்டர் பென்ஷன், இப்போ ரொம்ப வயதானவங்க இறந்துட்டாங்களா இல்லையான்னு சொல்லி கணக்கு கொடுக்கணுங்கிறதுனாலதான் ஒரு பேங்க் கிட்ட கொடுத்து பேங்க் வந்து ஒரு பிசியை போட்டு பிசி வந்து கணக்கு கொடுக்கணும், இவர் இல்ல இவர் இறந்துட்டாரு இவர் எடுக்க வரல ஏதாவது ஒரு தகவல் தாலுகா ஆபீஸுக்கு கொடுக்கணும். இப்ப இந்த தகவலை வந்து நேரடியா எது கொடுத்துருது, பிங்கரே கொடுத்துருது. கஸ்டமர் உயிரோட இருந்தாதான் லைவா ரேக வச்சா மட்டும்தான் அந்த பணம் வெளியே வரும், அப்ப கஸ்டமர் உயிரோட இருக்கிறாருன்னு அர்த்தம் இல்லையா. ஆமா அதனால அதுக்காக தான் இந்த இதுக்கெல்லாம் அப்டேட் ஆகிட்டு இருக்கு கவர்மெண்ட். அதனால ஓஏபி நீங்க சொல்ற மாதிரி 1 வருஷங்கிறத விட அதிகபட்சம் 2 வருஷம் தான் என்னுடைய கணிப்பு. ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க எங்க வேணாலும் எடுத்துங்க ஆதார் ஓபன் போல விட்டுருவாங்க, கண்டிப்பா விட்டுருவோம். இதுதான் என்னுடைய வாதம். இல்ல இல்ல எனக்கு இந்த மாதிரி எனக்கு தெரியும், எனக்கு முதலியது கண்டிப்பா பார்த்துதான் போறாங்க, அது ஒரு பிளான் இல்லாம எதுவும் பண்ண மாட்டாங்கல்ல. ஓகே சரி ஓகே ஜி, இப்போ உனக்கு ஐடி அனுப்புறதுக்கு இப்போ ஐடி ஓபன் பண்ணும்போது ஃபிங்கர் வைக்கணும் வைக்கணுமா, கட்டாயம் வைக்கணும் சார். இதெல்லாம் வந்து ஏன்னா இதில் நல்லா கேட்டுக்குங்க, நீங்கள் இப்போ ஸ்டேட் பேங்க்கில் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம்னா நார்த் இண்டியன்ஸ் வந்து இங்கே ஓப்பன் பண்ணுறது சாதாரண விஷயங்கள ஓப்பன் பண்ணவும் முடியாது. ஓகே நார்த் இந்தியா மட்டும் இல்லை, இந்தியாவில் எந்த மூலையிலேருந்து வந்தாலும் உங்களால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஏடிஎம் கார்டு பாஸ்புக் உடனே கொடுக்க முடியும். ஓகே காரணமே நீங்கள் கேஒய்சி தான், அத்தன்டிக்கு 10 வருல ரேகை வைக்கணும். நீங்கள் கஸ்டமருக்கு அக்கௌண்டே ஓப்பன் பண்ணால் கூட நோ பேப்பர், அவங்களோட 10 வருல வச்சு தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். இது வந்து டிஜிட்டல் பேங்க், அதனால வந்து கட்டாயம் ஃபிங்கர்ஸ் வைக்கணும். ஒருவேளை ஒரு இப்போ மாற்றுத்திறனாளிகளா இருக்காங்க, ஒரு ஹேண்ட் இல்லைன்னா ஒரே ஹேண்டை 2 முறை யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. மற்றபடிக்கு வந்து ஃபிங்கர் இல்லாம ஐடியும் கிரியேட் பண்ண முடியாது, அக்கௌண்ட்டும் கிரியேட் பண்ண முடியாது, கேஒய்சி ரொம்ப மஸ்ட். அதே மாதிரி மணி ட்ரான்ஸ்ஃபர் பாத்தீங்கன்னா கூட ஒரே மொபைல் நம்பருக்கு 5 லட்சம் ரூபா வரைக்கும் மணி ட்ரான்ஸ்ஃபர் நீங்க பண்ணிக்கலாம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு கேஒய்சி ஃபிங்கர் கேஒய்சி பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா, இப்போ மற்றதெல்லாம் நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் மற்ற ஐடியெல்லாம் பண்ணோன்னா 25,000 மேலே ஒரு மொபைலுக்கு பண்ண முடியாது நம்பருக்கு. ஆமாம் இதில் 5 லாக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு மணி ட்ரான்ஸ்ஃபருக்கு 1000 ரூபாய்க்கு வந்து 3 ரூபாய் 20 பைசா தான் செலவு. எவ்வளவு? 1000 ரூபாய்க்கு 3 ரூபாய் 20 பைசா தான் செலவு உங்கள்கிட்ட. ஆமாம் ஓகே அந்த மாடலில் கேஒய்சி பண்ணும்போது. அதே மாதிரி மணி ட்ரான்ஸ்ஃபர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேலெட்டுக்கு லோடு பண்ணுறதுக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்தும் லோடு பண்ணிக்கலாம். ரெண்டாவது இப்போ ஆதாரில் மூலமாக ரேக வைக்கிறாங்களா அப்படியே லோடு பண்ணிக்கலாம். இல்லை சார் எனக்கு மணி ட்ரான்ஸ்ஃபரே ஒரு நாளைக்கு 5 லட்சம் ஓடுது, இந்த கோயம்புத்தூரில் குமார் மெடிக்கல்னு ஒருத்தர், எனக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் ஒரு நாளைக்கு 2 லட்சம் போகுதுங்க, என்னுடைய கூகுள் பே ஃபோன்பே எல்லாம் பண்ணி எங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி சார்ஜ் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க,
எங்களுக்கு ஃபினோ ஐடியில தான் பெட்டரா இருக்குன்னு சொன்னாங்க. கொடுங்க, ஏன்னா கோயம்புத்தூர்லாம் மணிச்சாஸ்டர் மார்க்கெட் பெரிய மார்க்கெட், ஏன்னா நார்த் இந்தியன்ஸ் அதிகம். ஆமா, எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி அவங்க வாங்கி அவங்க என்ன திரும்ப பண்ணுவாங்க, இப்ப ஃபினோ பேங்க் 2 லட்சம் காலையில லிக்விட் கேஷ் கையில வச்சிருக்காங்கன்னா அதை எடுத்துட்டு போய் பக்கத்துல எந்த வங்கி இருக்கோ அந்த வங்கியோட ஏடிஎம் டெபாசிட்ல டெபாசிட் பண்ணிடுவாங்க ஃபினோ வங்கியோட அக்கௌண்ட்டுக்கு. பண்ணனோடனே நம்ம ஃபினோ மெர்ச்சன்ட்டுக்கு, அதாவது வேலெட்டுக்கு லோட் ஆயிடும். லோட் ஆன உடனே நீங்க இவங்க ஃபுல் டே வந்து மணி டிரான்ஸ்பர் மறுபடியும் பண்ணி அதை சம்பாதிப்பாங்க, ஒரு 2000 ரூபா சம்பாரிச்சுட்டு திரும்ப அடுத்த நாள் போய் டெபாசிட் பண்ணுவாங்க. இதேதான் அவங்களோட வேலை. அப்ப பாருங்க, 10 நாளையிலே அவங்க எவ்வளவு பண்றாங்க, ஒரு நாளைக்கு 2 லட்சம்னா 20 லட்சம் வந்துருது. அப்ப 30 நாளையில 60 லட்சம். அப்ப நீங்க பாருங்க எவ்வளவு போகுதுன்னு, அதிகமா போகுது அவங்களுக்கு வந்து டிரான்சாக்ஷன் அதிகமா போகுதுங்கிறதுனால. இப்ப ஃபினோ வங்கியில பண்றவங்களுக்கு நீங்க எவ்வளவு மணி டிரான்ஸ்பர் பண்ணாலும் லீகலா பண்ணிக்கலாம், லோடு எவ்வளவு வேணாலும் பண்ணிக்கலாம், எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லை. நம்ம ஏன்னா இப்ப நிறைய இது இதுல ஐடிஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்ல இருந்து தான் லோடு பண்ணி மணி டிரான்ஸ்பர் பண்ற மாதிரி இருக்குது. காரணம் என்னன்னா இப்ப எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு கணக்கு காமிச்சாங்க. ஏன்னா அந்த ஐடி கம்பெனிகளே என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களால கணக்கே காட்ட முடியல, கவர்மெண்ட் கேட்கிற கணக்க வேற வழி இல்லாம அவங்க அவங்க இண்டிவிஜுவல் பேர்ல அக்கௌண்ட் எடுத்து நீங்களே பண்ணிக்கிங்கப்பா, நாங்க வேலட் மட்டும் கொடுக்கறோம் அப்படிங்கிற லெவலுக்கு மாறிட்டாங்க. ஆனா ஃபினோல வந்து அப்படி கிடையாது, இவங்க எல்லா வங்கிகள்லயும் மாஸ்டர் கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. அந்த அக்கௌண்ட்ல போய் நீங்க எத்தனை கோடி வேணாலும் லோடு பண்ணிட்டு எல்என்டி பஜாஜ் முத்தூட் ஸ்ரீராம் இது மாதிரி நீங்க பில் அடிக்கலாம், எல்லாமே பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல ஜி, இப்ப என்ன கேக்குறேன்னா, இப்ப ஐடி ஓபன் பண்ணிடுறேன், நான் இப்ப வெளியே போயிடுறேன், என் ஸ்டாஃப் தான் இருப்பான் கடையில. ஜி கேக்குதா பேசுறது? ஹலோ ஜி, கேக்குதா? கேக்குது கேக்குது சார், சொல்லுங்க. இல்ல ஜி, இப்ப நான் ஆபீஸ் விட்டு கொஞ்சம் வெளியே போயிடுறேன், என்னால கடையில உட்காரல. இப்ப ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க, இப்ப அவங்க ஓபன் பண்ணி லேப்டாப்ல சிங்கர் வச்சாக்க ஓபன் ஆகுது. இல்ல இல்ல, நீங்க அதுல இருந்து மாறுபடுறீங்க. நீங்க ஸ்டேட் பேங்க் பிசிலே என்ன அதுலயே மூழ்கி இருக்கீங்க, அது மாதிரி இது கிடையாது. இது வந்து ஓடிபி மட்டும் தான், ஓடிபி மட்டும் போட்டு நீங்க உங்க மொபைல்ல ஒரு முறை ஓபன் பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்ப ஆபீஸ் சிஸ்டத்துல ஓபன் பண்ணி யூசர் ஐடி பாஸ்வேர்டு அந்த ஓடிபி ஒரு முறை பண்ணா போதும், அதுவும் ஆபீஸ்